அடுத்து பரதிநாதன் அப்படிங்கிறவர் வந்து நல்லது சுத்தி முறையே சொல்லவில்லையே அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஐயா, சுத்தி முறையில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பொதுவான சுத்தியை தான் நமக்கு கொடுத்துட்றாங்க. எப்படி சுத்தினா, அதில் உள்ள அதாவது அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய தூசி துரும்புகள் மண்ணுகள் வந்து இருக்கும் கரிஞ்சரகத்தில். அதை வந்து அவங்க வந்து சுத்தப்படுத்திடுவாங்க, படுத்தி தான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சாதாரண சுத்தி முறைகள் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கரிஞ்சீரகம் வந்து பாய்சன் மொழியே இல்லை, அதனால அவங்க வந்து பெரிய சுத்தி முறைகளை வந்து நமக்கு தரல. நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம், அது அதில் வந்து எந்த விதமான பயமும் வேண்டாம். அவங்களுக்கு அப்படியே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த சீடு தான் அது, அதனால நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பாக்கியா அப்படிங்கிறவங்க வந்து, இதை சாப்பிட என்ன பலன் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அதாவது வந்து அதான் இறை தூதர் வந்து என்ன மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் இது மருந்தா மாமருந்தா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா 4448 வியாதிகள் வரும். இந்த 4448 வியாதிகளும் இந்த கரிஞ்சீரகத்தில் ஒவ்வொரு வகையான ரெமிடி இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய ஆய்வுகளில் பார்த்துக்கிட்டு வராங்க. என்னென்ன மூலிகையில் கொடுத்தா என்னென்ன ரியாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னும் ஆய்வுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கு. அதனால என்ன டிசீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன டிசீஸ் உங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கரிஞ்சீரகத்தை வந்து நீங்கள் தேன்லேயோ சாதாரண தண்ணியிலையோ அல்லது வந்து கொதிக்க வச்சோ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அந்தந்த டிசீஸ் அதாவது கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் நிறைய இருக்குது. இந்த 4448 வியாதிகளும் என்னென்ன ரகம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதாவது வாத நோய் எத்தனை, பித்த நோய் எத்தனை, ஸ்லேத்ம நோய் எத்தனை அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இந்த கணக்குப்படியே பார்த்தோன்னா ஏகப்பட்டது வரும். அப்படின்னா அந்த மாதிரி சில நோய்கள் அடபடாமல் இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி உள்ள நோய்களுக்கும் இதில் மாமருந்தாக இருக்குது. நீங்கள் எந்த நோயாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நோயாளியாக இருந்தாலும், உடம்பை ஆரோக்கியமாக வைக்கணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கரிஞ்சீரகத்தை தைரியமாக எடுத்துக்கணும். இன்பா லெபன் அப்படிங்கிறவங்க வந்து, காலை சாப்பிட வேண்டுமா, மாலை சாப்பிட வேண்டுமா, அல்லது இரு நேரமும் சாப்பிட வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். அதாவது வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்டாக இருந்தீங்கன்னா, அதாவது நல்ல குண்டாக இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, 2 times அதாவது 2 நேரம் எடுத்துக்கிடுங்க. லீன் பாடியாக இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா 1 நேரம் எடுத்தாலே போதும். அதாவது சாயங்காலம் மட்டும் எடுத்துக்கிடலாம், அப்படி இல்லைன்னா காலையில் மட்டும் எடுத்துக்கிடலாம். அது வாக்கிங் போகிறவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து காலையில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, அது பெரிய மருந்தாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னுன்னா நீங்கள் ஈவினிங் வாக் பண்ணும்போது இதை எடுத்துக்கோங்க. ஒரு பொழுது எடுத்தாலே போதும், அதோட வீரியத்தை காமிக்கும். கடுமையான நோய் வாய் தாக்கியிருக்கவங்க வந்து 2 வளை எடுக்கலாம். தீராத நோய் இருக்கிறவங்க தான் 3 நேரம் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம சாதாரணமாக வந்து உடல் ஆரோக்கியத்தை பேணணும் அப்படிங்கும்போது 1 நேரம் எடுத்தாலே போதும், கூட்டிகிட்டா 2 நேரம். அதாவது 1 நேரத்துலேயே நீங்கள் நிறுத்திக்கிங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து முதல்ல உடம்புல செட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போய் நிறைய வினைகளை பண்ண ஆரம்பிக்கும். அது செட் ஆகுறதுக்கே அவங்களுக்கு 1 மாதம் ஆகும், 15 நாள் வரைக்கும் இழுக்கும். ஏன்னா அது செட் ஆகி வர்றதுக்கு, அந்த செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 2 நேரம் எடுத்துக்கலாம். செட் ஆகுது வரைக்கும் 1 நேரம் எடுங்க. நீங்கள் 1 நேரம் எடுக்கிறது நல்லது, அதுதான் அவங்களோட பதிவு. அடுத்து ஆஷிகா பர்வீன் அப்படிங்கிறவங்க வந்து, மரணத்தை தவிர மற்ற அனைத்துக்கும் மருந்து இருக்கு இந்த கரிஞ்சீரகத்தில் அப்படின்னு முகமது நபி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. உண்மையான கருத்து. அடுத்து தௌஃபிக் அகமது அப்படிங்கிறவங்க வந்து, அருமையாக சொன்னீங்க சார், குட், ஐ வில் ட்ரை இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. யூடியூப்ல யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனல்குள்ளே போவோம், ஹோமில் இருக்கும். வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருப்போம்.